வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி தரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தப்போ நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தது வந்து கிராஃப்ட், குக்கிங் ப்ளஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம குக் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறது வந்து இந்த அயன் பாக்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அயன் பாக்ஸ், அப்புறம் ரெண்டு ஸ்லைசஸ் ப்ரெட்டு. உங்ககிட்ட எந்த அயன் பாக்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். மீடியமாக வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரெட்டு ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சீஸ் இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்துக்கலாம். அப்புறம் அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்குல்ல, அது தான் இதை வச்சு தான் குக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டுக்கு நடுவில் அந்த சீஸ் ஸ்லைஸை வச்சிடலாம். சீஸ் இதில் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட அது கூட வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு நம்மளோட டேஸ்ட்டு தான். இது ட்ரெஸ் அயன் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இப்போ அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் வச்சு நல்லா ரேப் பண்ணிடலாம். நல்ல 4 பக்கமும் ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியில் ப்ரெட்டு தெரியாத அளவுக்கு நல்லா ரேப் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங். நம்ம கேஸ் சிலிண்டர் காலியாக இருக்கிற டைம் அந்த மாதிரிலாம் இதை வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். அப்புறம் பிஜியில் இருக்கிறவங்க பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் ஐ லைன் பண்ணும்போது இதையும் அப்படியே வச்சு ஒரு தேய் தேய்ச்சி விட்டுட்டா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சீஸ் மெல்ட் ஆகி வெளியிலலாம் வரும். அதுக்காக நல்லா அயன் பாக்ஸை வச்சு அது மேலே நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தீஞ்சு போக. நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி ரேப் பண்ணோம்ல, அது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா எடுத்து காமிக்கிற பாருங்கள். நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருந்தது. நல்லா ஹீட் கொடுத்தா தான் இதாகுது. சும்மா லைட்டாலாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. இது என்னோடய ரெசிபிலாம் இல்லை, 5 மினிட்ஸ் கிராஃப்ஸில் பார்த்தது தான். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒரு அர்ஜென்ட்டுக்குன்னு பண்ணால் பாருங்கள். சீஸ் மெல்ட் ஆகி அதில் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்குன்னு. ஓகே, ஓரளவு டேஸ்ட் பரவாயில்ல. தவால பண்ணுற மாதிரி இல்லைனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. நான் லைட்டாக கீ போடுறது கூட மறந்துட்டேன். நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கிராஃப்ட் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா கடையில், இந்த மாதிரி கலர் பேப்பர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் விருப்பமோ அந்த மாதிரி கலர் கலராக வாங்கிக்கலாம். கலர் கலராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு. நான் ஒரு 6 கலர் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து 20, உங்களுக்கு மேலே வந்து 20 சென்டிமீட்டர் கரெக்டாக தான் இருக்கும். சைடில் அந்த லென்த்லேயும் 20 20 இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் வேணுமோ அதையும் பல்காக வச்சு கட் பண்ண தெரிஞ்சாலும் பல்காக பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாக பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். டுவெண்ட்டி சென்டிமீட்டர் தான், ஸ்கொயர் டைப்பில் 20 20 அந்தளவு இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் பேப்பராக தனித்தனியாக ஒன்று ஒன்றா பண்ணுங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோல்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ஒரு அட்டையில் கட் பண்ணி ஒட்டி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி இதை கட் பண்ணிடலாம். நல்லா 8 பீஸாக 4 அப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்படியே ட்ரா பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பல்காக பண்ண முடியல அப்படின்னா ஒரு 4 ஷீட்டாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக நீட்டாக வந்துடுச்சு பாருங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் தனியாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் நீட்டாக இல்லை அப்படிங்கிறப்போ. இதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு கலரும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இதே மெத்தடில் தான் இருக்கிற எல்லா கலர்ஸையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. எவ்வளோ கலர்ஸ் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எதில் ஹேங் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சின்ன ஸ்டிக்காக எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு நூலை வச்சு நல்லா கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஹேங்கர்லையும் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு இதில் கட்டிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேங்கரில் மாட்டிக்கோங்க. இதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பெட்டல் மாதிரி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பெட்டலாக தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதை அப்படி மடக்கி விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஷேப் இருக்கும். அதில் கம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃபோல்ட் பண்ணி அந்த ஹாஃபை இதில் ஒட்டிடுங்க. ரெண்டு சைடு இப்போ ஒட்டி இருக்கிறோம் இல்லையா. இப்போ இன்னொன்று எடுத்து இப்போ இன்னொரு ஷேப்பை எடுத்துட்டு ஹார்ட் ஷேப்பை எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. மூணுதும் இப்படி 3 சைடாக உங்களுக்கு அழகாக வந்துருச்சு பாருங்கள். ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடுத்த கலர் எடுத்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கேப் விட்டு வெட்டுறப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு சைடுக்கு கம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் இன்னொரு ஷேப் எடுத்து அதில் ஒட்டிடலாம். இப்போ அகெயின் அந்த 3rd 1 வந்து அப்படியே அந்த த்ரெட்டுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் கம் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கம் வச்சுட்டு அப்படியே அந்த த்ரெட்டில் வச்சுட்டு இந்த ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கணும் இல்லையா அதையும் ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு 4 இன்ச்சஸ் வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நெருக்கமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நெருக்கமாக செய்யலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஒட்டிடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த மாதிரி உங்களோட வீட்டில் டோர் ஹேங்கிங்காக தொங்க விடலாம். 1 சைடு மட்டும் ஃபுல்லாக கூட விடனா விடலாம். இப்படி ஃபுல்லாக கண்டினியூவாக டோர் ஃபுல்லாக விடனால விடலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப கம்மியான விலை. இதுக்காக நீங்கள் நிறையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. அந்த பேப்பர்ஸ் மட்டும்தான் வாங்க போகிறோம். ஓரளவு ஒரு 10 பேப்பர் இருந்தாலே டோரு மேக்ஸிமம் நிறைய வந்துடும்.
இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. நீங்க செஞ்சீங்கன்னா அந்த போட்டோஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஸ்டிச்சிங் தான். இது ரொம்ப சிம்பிளாக நார்மல் பேசிக்காக செய்யக்கூடிய பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தான். இதில் வந்து த்ரெட்டை வந்து ரெண்டாக போடுங்க. ரெண்டாக போட்டு அதுக்கு பிறகு அதை நீடில் வந்து கோர்த்துக்கோங்க. நீடில் குறைக்க முன்னாடி லைட்டாக தண்ணியை டிப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். தண்ணியில் அதை நினச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில் குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டபுளாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாகவும் செய்ய முடியும், உங்களுக்கு ரொம்ப லைஃப் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டாக டபுளாக போடும்போது நாலு இது வந்துடுதா, இந்த மாதிரி இதில் நாட் போட்டுக்கோங்க, கீழே கட் பண்ணிக்கலாம். இதில் நாட் போட்டுக்கலாம். என்னோட பட்டன் வைக்கிறதுலாம் பெரிய விஷயமா அப்படி கேட்காதீங்க, இதில் கூட ஏர்ன் பண்ண முடியும் உங்களால். அதாவது ஒரு நாளைக்கு 50 ருபீஸ்லேருந்து 300-500 வர இந்த மாதிரி பட்டன் எம்பெயின் பண்ணுறது இந்த மாதிரிக்கு கூட உங்களால் வந்து வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். கீழே த்ரெட்டை விட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து பட்டனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கிராஸாக பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி த்ரெட்டு வந்து 4 போடும்போது நீங்கள் ஒரு 2 தடவை பண்ணாலே போதும், ரொம்ப டைம் ஆகாது, உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப டைம் ஆகாது. இப்போ நீங்கள் சிம்பிளாக டபுள் த்ரெட்டு மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து 4-5 தடவை கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த துணியே கிழிஞ்சு போனாலும் வந்து உங்களுக்கு பட்டன் வந்து ரிமூவ் ஆகி வராது. உங்களுக்கு நார்மலாக ரெடிமேட்லலாம் பண்ணும்போது வந்து ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க, ரெண்டு த்ரெட் வச்சுட்டு ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதனால தான் நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து ஷர்ட்டில் ட்ரெஸ்லலாம் இருக்கிற பட்டன்ஸ் வந்து போகிறதுக்கு காரணம். இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஹோம்லேருந்து செய்யக்கூடிய ஈஸியான ஜாப் தான். இதுக்கு வந்து நீங்கள் டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. டெய்லரிங் தெரிய வேணாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து உள்ள விட்டு எடுத்துட்டு அதை நல்லா ஒரு 2 சுற்று சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு கீழே த்ரெட்டை வச்சுட்டு நெடில் குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பின்னாடி நம்ம நாட் போட்டுடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் தான். இந்த மாதிரி பட்டன் அப்புறம் ஹூக் வைக்கிறது, எம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க ஸ்டிச்சிங்லன்னா கூட கண்டினியூவாக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஸ்டிச்சிங்கில் சொல்லி. இதே உங்களுக்கு வர நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். அது மாதிரி பேசிக்காக ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட நீங்கள் பழகிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கான்செப்டோட நல்ல வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.